அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நான் உங்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய நாளில் பல சிறப்பான அமல்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு அமலை பற்றி பேச விரும்புகிறேன். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஸலவாத் சொல்வதை பற்றி பல இடங்களில் சொல்லியிருக்கின்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்வாரோ இவரின் மீது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 10 முறை ஸலவாத் சொல்கின்றான், இவரின் மீது 10 நன்மைகள் எழுவப்படுகின்றது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, அது மாத்திரமல்லாமல் இவருடைய 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது. அன்பானவர்களே, ஒரு சலவாத்தால் இவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எங்களுக்கு ஒரு சலவாத் சொல்வது கஷ்டமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த ஒரு சலவாத்தின் மூலம் அல்லாஹ் தரக்கூடிய இந்த பல நன்மைகளை எடுத்துக்கொள்வோம். ஆம் நண்பர்களே, அது மாத்திரமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜும்ஆவுடைய நாட்களிலும் சலவாத் சொல்வதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அந்த நாட்களில் என்னுடைய உம்மத்துடைய சலவாத் என் மீது காட்டப்படுகின்றது. வெள்ளிக்கிழமைகள் வருகின்றது, ஜும்ஆவுடைய நாளில் நாங்கள் ஜும்ஆவுக்கு போக முந்தி ஜும்ஆவுக்கு பிறகு வீட்டில் இருக்கின்றோம், ஓய்வு நேரங்கள் இருக்கின்றது, இந்த நேரங்களில் சலவாத் சொல்லுவோம், நபி அவர்கள் மீது அதிகமாக சலவாத் சொல்லுவோம். சும்மா நாள்களில் 10 சலவாத் சொல்றோம்டா, அந்த ஜும்ஆவுடைய நாளிலேயாவது ஒரு 100 சலவாத்தை நாம் செய்வோம், எங்களுக்கு ஏழுமான அளவு அதிகப்படுத்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களை நபியவர்களுடன் நெருக்கமாக வைப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், எவரொருவர் ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக சலவாத் சொல்வாரோ கியாமத் நாளில் என்னுடைய நெருக்கமாக இவர் தான் இருப்பார், எவரொருவர் அதிகமான சலவாத்தை என் மீது சொல்வாரோ இவர் தான் கியாமத் நாள் என்னுடன் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் நெருக்கமாக இருப்பது தான் எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, நிச்சயமாக நபி அவர்கள் வாக்களித்ததும் அல்லாஹ் வாக்களித்ததையும் மாறு செய்ய மாட்டார்கள், எங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும். நாங்கள் இந்த ஜும்ஆவுடைய நாள் மற்ற நாள்களிலும் இந்த ஜும்ஆவுடைய நாளிலும் சலவாத் அதிகமாக செய்வோம், அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். வல்ல நாயகன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. இந்த சலவாத்தை என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையும் வரவேற்பானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.